ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியான வாஃபிள் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இதுக்கு வந்து நம்ம பிளெயின் பேசிக் எக்கு, சுகர், வெனிலா, பால், ஆயில், மாவு இவ்வளோ தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து எக்கை வந்து செப்பரேட் பண்ணும். ஸோ நான் எக்கோட ஒயிட்டை வந்து அந்த பவுலில் விடுறேன். ஏன்னா வந்து இந்த வாஃபிளுக்கு வந்து ஒயிட்டை வந்து நம்ம ஃப்ளஃபியாக பீட் பண்ணணும் அதனால். ஸோ யோக்கை வந்து இந்த பவுலில் போடுவேன். ஸோ கை கழுவிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஒயிட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணும். நீங்கள் நார்மல் விஸ்க்கு இல்லைன்னா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பீட் பண்ணலாம். ஓரளவுக்கு ஃப்ளஃபியான போதும், அது ஆனவனை காணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா தெரியும்ல ஓரளவுக்கு ஃப்ளஃபி ஆகிடுச்சு. நான் ஒரு நிமிஷம்தான் விஸ்க் பண்ணேன். நல்லா இப்படி ஹெவியாக விஸ்க் பண்ணிட்டா போதும். ஸோ நீங்கள் ஒரு 4-5 முட்டை போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எக் யோக்கில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் போட போகிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து அடுத்து ஹனி வச்சு சாப்பிடலாம் இந்த வாஃபில். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு கொஞ்சம் வெனிலா, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால், ஸோ இது பீட் ஆன உடனே சுகர் வந்து கொஞ்சம் கரையட்டும். ஸோ இது நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து மைதா மாவு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். ஸோ அதையும் போட்டுட்டு 1/2 கப் மாவு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு. ஸோ சால்ட் போட்டோன்னா நமக்கு வந்து இதாக இருக்கும், கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் விட்டுக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் தான் விடுறேன். அது கொஞ்சம் சாஃப்டாக தரும் நமக்கு வாஃபில். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகியாச்சுனா இந்த டைமில் நம்ம இங்கே பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ளஃபியாக இருக்கக்கூடிய அந்த எக் ஒயிட்டு இதை போட்டுட்டு இது வந்து எதுக்குன்னா நம்ம பேட்டரை வந்து கொஞ்சம் லைட் ஆக்குறதுக்கு வேண்டியாக்கும் நம்ம தனியாட்டு எக் ஒயிட்டை பீட் பண்ணி போடுறோம். அதனால் நீங்கள் ரொம்ப கிடுகிடுன்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போனா நம்ம பீட் பண்ணி போட்டதுக்கு உள்ள அந்த ஏரெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் போயிடும். ஸோ அதனால் மெல்லமாக இப்படி இது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பேட்டர் வந்து ரொம்ப லைட்டாகும், கொஞ்சம் ஃப்ளஃபியாகும். இப்படி நம்ம போடும்போது நமக்கு வந்து வாஃபிள் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். அதுக்கு வேண்டி தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இந்த டைமில் நான் வந்து இந்த வாஃபிள் மேக்கரை வந்து ஹீட் பண்ணிட போகிறேன். இதனால லைட்டாக ஆயில் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷை வச்சு இப்படி அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நான்ஸ்டிக் கோட்டிங் தான் நினைக்கிறேன். ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு எப்பவுமே வாஃபிள் வந்து சைட்லலாம் நீங்கள் ஊற்றிடக்கூடாது. எப்படி விடணும்னா 1/2 கப் மெஷர் எடுத்து இவ்வளோதான், சென்டரில் மட்டும்தான். ஸோ நம்ம ரொம்ப நிறைய ஊற்றினோன்னா அது வெளியே வந்துடும். இதில் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இதை மூடிட்டு இது குக்காகட்டும். பச்சை லைட் எரிஞ்சிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் மாவு நிறைய ஊற்றினேன், அது ஈக்குவலாக அழகாக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் குறவாக ஊற்றினேன், அதனால அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு ஊற்றுன மாதிரியே நீங்கள் விடுங்க. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை எடுக்க போகிறேன். ஸோ நான் ஊற்றும் போதே இப்படி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பாருங்கள், நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். நான் யூஸ்வலாக வந்து வாஃபிளுக்கு வந்து ஃபுல்லாக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் இதில் நடுஸில் ஊற்றுறேன். ஆனால் இது ஸ்ப்ரெட் ஆகலை இந்த வாஃபிள் மேக்கர். ஸோ இந்த வாஃபிளில் வந்து நீங்கள் ஃபுல்லாக விடணும். ஃபுல்லாக விட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்குவேர் ஷேப்பில் வருது. ஸோ நான் வந்து இந்த மேப்பிள் சிரப் இருக்கலாம் இதை தான் விட போகிறேன். ஸோ இந்த மேப்பிள் சிரப்பை லைட்டாக விட்டுட்டு எங்கிட்ட வந்து ப்ளூபெரிஸ் நான் ஒருக்கா வாங்கினேன், அது இருக்குது ஆக்சுவலாகிட்ட, அதை போட போகிறேன். ஸோ நான் வாங்கி வச்ச ப்ளூபெரிஸ் இருக்குது கொஞ்சம். ஸோ அதையும் டாப்பில் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ பாருங்கள்.